வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வர் மைக்ரோ ஃபிப்ரவரி கான்டாக்டில் டூ ஹண்ட்ரட் லாட் செல்லிங் போனோம் செல்லிங் போனதை பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு டூ தௌசண்ட் ருபீஸ் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலமாக தொடர்ந்து நாங்கள் போகிற ஒரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தி தான் ட்ரேடிங் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்ட்ராட்டஜி டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணிணா டீடைல் நீங்கள் இது இதுபோக நாங்கள் கமாடிட்டிக்கு வந்து லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வாட்ஸ்அப்பில் அந்த லெவல்ஸ் வந்துட்டு டீடைல் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் சில்வர் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து செல்லிங் வந்து போயிருந்தோம் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து வந்து ஒரு டவுன் சைடில் இறங்கிக்கிட்டே இருந்துச்சு ஸோ இது இன்ட்ராடேயில் பார்க்கும்போது கரெக்டாக அடுத்தடுத்து பிரேக் அவுட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கண்டினியூஸாக இருந்துச்சு பிரேக் அவுட்டும் டவுன் சைடு எங்கள் ஸ்ட்ராட்டஜியும் வந்து அப்ளை பண்ணி பார்த்தோம் அதுவும் இன்ட்ராடே ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்டில் மேலே ரெட் ஆர்ட்ஸில் போயிட்டே இருந்துச்சு ஸோ நாங்கள் வந்து ஓகே இன்றைக்கி டவுன் சைடு தான் ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ரிகவரி கொடுத்தாலும் மறுபடியும் டவுன்ஃபால் தான் வந்து வந்துச்சு ஸோ அதனால் சில்வரில் இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக டவுன் வந்து இறங்குது அப்படின்றனால இன்றைக்கி நாங்கள் செல்லிங் போயிருந்தோம் நாங்கள் மார்க்கெட்டை ஜென்ரலாக அனலைஸும் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ இது ஒன் ஆர் சார்ட்டில் நாங்கள் அனலைஸ் பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆக்சுவலி டூ டேஸ் பேக் நீங்கள் மண்டே டியூஸ்டே கிட்டக்கு பார்த்துருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஃபால் மார்க்கெட் வந்து ஹெவியாக வந்து மண்டே அன்னைக்கு வந்து டவுன் ஃபால் வந்துருந்துச்சு மோர் தேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பாயிண்ட்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து டவுன் வந்து வந்துருந்துச்சு ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மெயினான காரணம் வந்து பார்க்கப்படுறது ஒன்று வந்து ஈக்குவிட்டி மார்க்கெட்லாம் நல்லா ரெக்கவரி ஆயிடுச்சு ரூபி டாலர் இது எல்லாமே வந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு ஈவன் நிஃப்டிலாம் வந்து அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரு அஞ்சு நாளில் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரடில் இருந்தது இன்றைக்கி செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட்னு இருக்குது இன்றைக்கி மேபி இன்ட்ராடே கொஞ்சம் டவுன் இருக்குது டவுனுன்னு சொல்ல முடியாது செவன் ஃபார்ட்டி நைனில் க்ளோஸ் ஆச்சுன்றனால நமக்கு அது பார்க்குறக்கு டவுன் மாதிரி வந்து தெரியுது ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து பீக்கு தான் நியூ ஹை தான் அதெல்லாம் வந்துட்டு ஸோ இது வந்து ஒரு பெரிய டவுனாக வந்து பார்க்கப்படாது இன்ட்ராடேக்கு வேணால் அது ஒரு டவுனாக இருக்கும் பட் ஒரு இன்வெஸ்டராக பார்க்கும்போது மார்க்கெட் நல்லா ஏறி இருக்குன்னு தான் வந்து அவங்க நினைப்பாங்க ஸோ இந்த மாதிரி ஈக்குவிட்டி மார்க்கெட் நல்ல பாசிட்டிவாக இருக்குது ஸோ அதே சமயத்தில் கமாடிட்டி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னா சாட் படி பார்க்கும்போது மண்டேல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நல்ல ஒரு டவுன் வந்து வந்திருக்குன்ட்டு மார்க்கெட் ரொம்ப இறங்கினதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா கோவிட் நைன்டீனுக்கு தடுப்பூசி வேக்சின் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அதனால தான் வந்து ரொம்ப இறங்கிச்சு இன்னொரு காரணம் ஈக்குவிட்டியும் காரணம் அதே சமயத்தில் எக்கனாமிக்கலாகவும் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்துச்சு ஈவன் ஸ்டிமுலஸ் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த ஃபண்ட்ஸு அடுத்து கோவிட் நைன்டின் காண்டி ஸ்டிமுலஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி கூட சீதாராமன்ட்டு ஸோ இந்த மாதிரி நிறையா ஃபினான்ஷியலாக சப்போர்ட்டு யூஎஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஜோ பிடன்றவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க ஸோ இது ஒரு ரொம்ப பாசிட்டிவாக வந்து பார்க்கப்படுது ஸோ வேர்ல்டே வந்து கொஞ்சம் மறுபடியும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது ஏன்னா மார்க்கெட் வந்து மெயினாக கோல்டன் சில்வர் மார்க்கெட் ஏறுனதுக்கு காரணம் வந்து பேண்டமிக் சுச்சுவேஷன் இது எப்பயுமே ஒரு வார்னு வந்தாலே தங்கமும் வெளியும் வந்து ஏறும் ஸோ அதே மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட் வந்து வேர்ல்டே வந்து அஃபெக்ட் ஆன ஒரு விஷயம் கொரோனா அதுக்காண்டு ஏறிச்சு பட் அது சால்வ் ஆகும்போது இறங்கத்தானே வேணும் ஸோ இது ப்ரீவியஸாகவும் நடந்திருக்கு தான் நேற்று நாங்கள் பண்ணாதக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் எப்பயுமே ஒரு பெரிய டவுன் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் சின்னதாக ரெக்கவரி கொடுக்கும் இல்லாட்டி வால்டேலாக இருக்கும் அந்த காரணத்துக்காண்டி நேற்று வந்து நாங்கள் பார்த்தோம் நேற்று பிரேக் அவுட்டும் வந்து க வந்து மேலே தான் வந்து ஆக்சுவலி போச்சு ஸோ அதனால் ஓகே மேபி இன்னைக்கு அப்பர் சைடு போலாம் ரெக்கவரி கொடுக்கலாம் அதுவும் இல்லாம கேப்அப் வேற காட்டுது இல்லாட்டினா வாலட்டேலா இருக்கணும் ஜென்ரலா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்திட்டு நேற்று நாங்க போல சில்வர் சைடு அடுத்து இன்னைக்கு பார்த்தோம் நேற்று வந்து டவுன் வெனஸ்டே டவுன் டியூஸ்டே வந்து ரெக்கவரியில இருந்துச்சு வெனஸ்டே நல்லா டவுன்ல இறங்குச்சு மிஸ் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு மிஸ் பண்ண வேணாம் இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஓப்பனிங்ல பார்த்தோம் டவுன் காட்டுச்சு அதே மாதிரி பிரேக் அவுட்டும் வந்து கிடைச்சிச்சு நாங்க கொஞ்சம் பொறுமையாகவே தான் வந்து என்ட்ரி வந்து எடுத்தோம் ஸோ நாங்கள் என்ட்ரி எடுத்த ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் டூ அந்த வந்து எடுத்தோம் நாங்கள் என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து சடனாக வந்து கீழே வந்துச்சு கீழே வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் கிட்ட கிடைச்சிச்சு பட் நாங்கள் அந்த சமயத்தில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் மார்க்கெட் நல்லா டவுன் வரும் அப்படின்ற மாதிரி பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி தான் வந்து கொடுத்துச்சு பட் ட்ரெண்டு நாங்கள் ஸ்ட்ராங்காக பார்த்தோம் செல்லிங்கில் தான் இருக்குது ரெக்கவரி ஆனாலும் இன்னும் ஹை வந்து கட் ஆகலைன்றனால ஓப்பனிங் கேண்டில் ஹை தான் ஸோ அதை வச்சு பார்த்தோம் ஹை கட் ஆகலை ஸோ தைரியமாக வெயிட் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணோம் வெயிட் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து டவுன் வந்துச்சு டவுன் வந்ததுல சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்க இறங்குச்சு ஸோ சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் ஸ்ட்ராங்காக இறங்கினது மார்க்கெட் அதுக்கப்புறம் ஸ்டேபிள் ஆகிடுச்சி ஸோ சிக்ஸ்டி ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் தான் வந்து அதால் இறங்க முடிஞ்சிருக்கு இப்போதைக்கு வாட் எவர் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸுக்கு மேலே எங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்து காட்டுச்சு பட் நாங்கள் இப்போதைக்கு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டக்க கிடைக்குது ஸோ இது பார்த்திங்கன்னா தேர்ட்டி தௌசண்ட் கிட்டக்க ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ வந்து போய்கிட்டிருக்கு ஸோ இந்த தேர்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட்ஸே வந்து புக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து டெஷன் எடுத்திருக்கோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட்டி தௌசண்ட் ப்ராஃபிட்டாக புக் பண்ணுறோம் ஸோ புக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் அந்த ரேஞ்சில் இருக்குது மார்க்கெட்னுடைய ஓவரால் ட்ரெண்ட் இன்ட்ராடே ட்ரெண்ட் ரெண்டுமே டவுனில் தான் இருக்குது சில்வருக்கு அதே மாதிரி ஈக்குவிட்டிக்கு அப்பில் தான் இருக்குது பாசிட்டிவாக தான் இருக்குது என்ன தான் டவுன் வந்தாலும் அது ஏறும் இது வந்து மேலே ஏறினாலும் இறங்குறதுக்கு தான் அதிக சான்ஸ் இருக்குது உலகமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்றதுனால இப்போதைக்கு கொஞ்சம் சில்வர் அண்ட் கோல்டுனுடைய விலை வந்து பழைய நிலைமைக்கு வர்றதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜினுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அதாவது எப்படி ட்ரெண்டு கண்டுபிடிக்கலாம் அந்த மாதிரி விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா வீடியோ இருக்க லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் ஃபியூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பல் செலக்ட் பண்ணிக்கோங்க இது போக வாட்ஸ்அப்பில் கமாடிட்டிக்கு லெவல்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அந்த லெவல்ஸ் உடைய டீடைல் தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கனாலும் வீடியோ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்லாட்டி காண்டாக்ட் பண்ணால் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் நன்றி